கொஞ்சம் நிதானமாக இருங்க பிளீஸ். சிலர் மற்றவர்கள் பேசுவதை கவனிப்பதே இல்லை, அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்வதும் இல்லை. எதிரில் இருப்பவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இவர்கள் 10 வார்த்தை பேசிவிடுவார்கள் மடமடவென்று. கிறிஸ்தவர்கள் பின்பற்றும் புனித வேதமாகிய விவிலியத்தின் ஒரு சிறப்பான வார்த்தை உண்டு, ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமாக இருக்க வேண்டும், பேசுவதில் தாமதம் காட்ட வேண்டும். இது எத்தனை அற்புதமான வார்த்தை பாருங்கள். ஒருவன் இப்படி சொன்னான், நாம் கொஞ்சமாக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு கடவுள் ஒரு வாயை கொடுத்திருக்கிறார், அதிகம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் 2 காதுகள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். நாமும் அதை ஒத்துக்கொள்வது போலத்தான் இருக்கிறது. ஒரு அரசியல்வாதி ஒரு பள்ளியின் திறப்பு விழாவிற்கு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவரோ ஏதோ அவசரத்தில் இருந்தார். தன்னை அழைத்தவரிடம், நான் முதலில் பேசிவிட்டு செல்ல அனுமதியுங்கள் என்றார். நான் அவசரமாகவே ஒரு நிகழ்ச்சிக்கு போயே ஆக வேண்டும் என்று அடம்பிடித்தார். விழா குழுவினர், இல்லை ஐயா, பிள்ளைகளுக்கு ஒரு பரிசு கொடுத்த பின்பு நீங்கள் பேசலாம் என தயவாய் கேட்டுக் கொண்டார்கள். கொஞ்சம் கூட அதை காது கொடுத்து கேட்காத அந்த அரசியல்வாதி மைக்கை பிடித்தார், பேசினார். ஆனால் பிள்ளைகள் அவரது பேச்சை கேட்பது போல தெரியவில்லை. தனது பேச்சை இந்த மாணவர்கள் கவனிக்கவில்லை என்றதும் அந்த அரசியல்வாதிக்கு கோபம் கொப்பளித்துக் கொண்டு வந்தது. தனது பேச்சை முடித்த அவர் தன்னை அழைத்தவரை பார்த்து, என்ன மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள், நான் அத்தனை நல்ல கருத்துக்களை சொன்னேன், கொஞ்சம் கூட அதை கேட்டு இவர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணினது போல தெரியவில்லை என குறைவுபட்டுக் கொண்டார். அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் ஒருவர், ஐயா, இது காது கேளாதவருடைய பள்ளி, இன்றைக்கு இவர்கள் அனைவருக்கும் காது கேட்கும் கருவியைத்தான் நீங்கள் பரிசாக கொடுக்க வேண்டும், அதை அவர்கள் பொருத்தி கொண்ட பின்பு நீங்கள் பேசியிருந்தால் உங்கள் பேச்சிற்கு அவர்கள் அனைவரும் சிறப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பார்கள், அவர்கள் சிறந்த மாணவர்கள் தான் என்றார். பின்ன என்ன, அந்த அரசியல்வாதி அசடு வழியே அரங்கத்தை விட்டு வெளியேறினார். நண்பர்களே, பிறரிடம் பேசும் போது கொஞ்சம் நிதானமாக இருங்கள். எதிரில் இருப்பவர்கள் நிலை தெரியாமல் நாம் தலைகீழாக பேச வேண்டாம். அறிவாளி வார்த்தைகளை அடக்குகிறான் என நீதிமொழிகள் என்ற விவிலிய புத்தகம் சொல்கிறது. நாம் நன்கு கேட்கும் சக்தியை பெற்று ஞானமாய் பேச அருணாதர் இயேசு நாம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. God bless you.